கேஸ் வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கும் உமாவதி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லாங்க. அந்த திருமணத்தோட வெட்டிங் வீடியோ இணையத்தில் செம வயலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. கல்யாண நாளைக்குன்னா அதுக்கு முந்தின நாளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பார்ட்டிஸ் ஆல்பம் சாங் மாதிரி ரெடி பண்ணிக்கான்னு சொல்லாங்க. அந்த வீடியோ இப்போ தான் வந்து இணையத்தில் செம வயலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. அதாவது ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாவும் நம்ம உமாவதி அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. தம்பி ராமையாவோட பையன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உமாவதி அவங்க நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இந்த இதில் பண்ணியிருந்தானே சொல்லாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஐஸ்வர்யா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா அர்ஜுன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறையா அந்த படத்தில் எப்படி விஷுவல் இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து ஒரு ஆல்பம் சாங்க்கு உண்டான ட்ரெஸ் கோடிங் எப்படி கொடுக்கணுமோ அதே மாதிரி கொடுத்துருந்தானே சொல்லாங்க. நிறையா ஆக்டர் அங்கே வந்திருந்தாங்கன்னு சொல்லாங்க. எனக்கு தெரிஞ்சளவு விஷால் அவங்க வந்திருந்தாருன்னு சொல்லாங்க. ஆக்டர் விஷால் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் தம்பி ராமையா அவங்க பையனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பச்சை அட்ரஸ் போட்டு தான் இருந்தாருன்னு சொல்லாங்க. ஒவ்வொரு ஆளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தனித்தனியாக கொடுக்காமல் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் கொடுத்துருந்தானே சொல்லாங்க. இவங்க ரெண்டு பேர் ப்ரப்போஸ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், ரொமான்டிக் பண்ணுற சீனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த இதில் வீடியோவில் வந்து அவங்களே விட்டுருக்கானே சொல்லாங்க. ஐஸ்வர்யா உமாவதி அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு வாரம் மூணு வாரம் சம்திங் ஆகுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள்னாலும் இப்போ ஆல்பம் சாங் ஃபுல் வீடியோ சாங் மாதிரி விட்டுருக்காங்க. இது பார்க்கும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி தான் விட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸும் வந்து லீக் ஆகிட்டுருக்குன்னு சொல்லாங்க. சைட்லேயே அதாவது ஐஸ்வர்யா உமாவதி அவங்களே வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இணையத்தில் விட்டுருக்கானே சொல்லாங்க. அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கல்யாண வெட்டிங் அந்த பார்ட்டியில் விஷால் அவங்க போயிருக்காங்கன்னு சொன்ன பாருங்க. விஷால் அவங்க ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. இவர் ஒரு வில்ல கேரக்டரில் பண்ணியிருப்பார் நிறைய படத்தில். இவர் பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்டில் போட்டு விடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷாலோட ஒய்ஃபுன்னு நினைக்கிறேன். விஷாலோட ஒய்ஃப் அவங்க பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் அவங்க இருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் இதுன்னு பைரவா படத்தில் வில்லனாக வருவார் பாருங்கள், அவரும் இந்த இதில் போயிருப்பார் போல் வெட்டிங் பார்ட்டிக்கு, அவரும் இருக்கார். அடுத்து நம்ம புரோட்டா சூரி அவங்க போயிருக்காங்க. சமுத்திரக்கனி அவங்க இந்த வெட்டிங்க்கு இதில் போயிருக்காங்க பார்ட்டிக்கு. பார்க்கும்போது ஒவ்வொரு விஷுவல் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த போட்டாலேயும் நம்ம சமுத்திரக்கனி அவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இணையத்தில் செம வயலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இவங்களோட ஆல்பம் வீடியோ தான் பார்த்திங்கன்னா இணையத்தில் செம வைரல். உங்களோட கல்யாணத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த பார்ட்டி டான்ஸை பற்றி அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஐஸ்வர்யா உமாவதி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் நடந்து இப்போ லைஃப்பில் நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் மேலும் நிறையா ஜாலியாக வாழ்க்க நம்ம சேனல் தரப்பாக ஒரு வாழ்த்துக்கள் கொடுத்துடலாம். இதை அவங்கள்ட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த மாதிரி இணையத்தில் போகிற சம வைரலான ட்ரெண்டிங் டாபிக் தெரிஞ்சுக்க இர்ஃபான் மீடியா 2.0 ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தாலும் ஒன்று ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.